ஈவா ஸ்டாலின் அகாடமியினுடைய மற்றொரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை பார்க்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ தாலிபான்களை குறித்து, தாலிபான் என்ற இயக்கத்தை குறித்து இந்த நாளில் நாம் வீடியோவை நாம பார்க்க இருக்கிறோம். ஏன் தாலிபான்களை குறித்து ஒரு வீடியோ இன்றைக்கு போடணும்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு சர்வதேச நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அதிகாரத்தை தாலிபான் என்ற ஒரு அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது. மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவை எதிர்த்து போரிட்டு, அமெரிக்காவை மட்டுமல்ல அதனோடு சேர்ந்து போரிட்டு அதனுடைய நட்பு நாடுகளான நேட்டோ அமைப்பை சார்ந்த நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளுடைய இராணுவத்தை எதிர்த்து போரிட்டு இந்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த தாலிபான் அமைப்பினுடைய வெற்றி முக்கியமானது, சர்வதேச அளவில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆப்கானிஸ்தான் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. நாளைக்கு இந்தியாவிற்கு இது ஒரு பெரிய, ஏனென்றால் தாலிபான்கள் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத ஒரு போக்கை, அடிப்படைவாத ஒரு போக்கை பின்பற்றுகின்ற ஒரு இயக்கம். அப்போ இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எதிர்காலத்தில் ஒரு அச்சுறுத்தலா இருக்குமோ என்பது ஒரு கேள்விக்குறி. அதனால நாம் இந்த தாலிபானுடைய இயக்கத்தினுடைய பின்னணியை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இந்த தாலிபான் அமைப்பை கொண்டு இந்த ஆப்கானிஸ்தான்ல வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எப்படிப்பட்ட ஒரு சர்வதேச விளையாட்டை, அரசியல் விளையாட்டை விளையாட இருக்கின்றன என்பதை நாம் இந்த வீடியோல நம்ம தெளிவாக நாம் பார்க்கலாம். தாலிபான் உருவான வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதற்கு சற்று பின்னோக்கி சென்று இரண்டாம் உலக போருக்கு பின்பாக உலகத்துல இருந்த ஒரு அரசியல் சூழலை நம்ம கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். உலகப்பேர் இரண்டாம் உலக போருக்கு பின்பாக இந்த முழு உலகமுமே ரெண்டு பிரிவுகளாக நின்று மறைமுக ஒரு யுத்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தன. ஒன்று கம்யூனிச நாடுகள் எல்லாமே சோவியத் ரஷ்யாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரிவாய் நின்றன. முதலாளித்துவ நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரிவாய் இருந்தன. இந்த இரண்டு நாடுகளுக்குமே நேரடி போர் இல்லைன்னா கூட மறைமுகமான போர் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பிளாக்னுடைய ரெண்டு பிளாக், டூ பிளாக்ஸா பிரிந்து கொண்டது கோல்டு வார்னு சொல்லுவாங்க, பனிப்போர். நேரடியா போர் செய்யல, ஆனா மறைமுக யுத்தம். இவர்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு உறுத்தலா இருக்கும். அப்ப அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ இவங்க செய்வாங்க. சோ இப்படிதான் உலகம் வந்து பாத்தீங்கன்னா, இரண்டாவது உலக போருக்கு பின்பாக இந்த மாதிரியான இந்த இரண்டு பிரிவு நாடுகளுக்கு இடையிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டிருந்தது. இந்தியா அதுல சேரல. இந்தியா போன்ற நாடுகள், ஒரு சில நாடுகள் தான் அணிசேரா நாடுகளாய் தனித்திருந்தன. அதாவது நாங்க வந்து ரஷ்யாவுடைய தலைமையும் ஏற்று இல்ல, அமெரிக்காவுடைய தலைமையும் ஏற்று இல்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் தனியா ஒரு நாங்கள் ஒரு கொள்கையை வகுத்து எல்லாருக்கும் நாங்க வந்து ஒரு ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையை எடுத்து பயணித்தன. அதுதான் வந்து அணிசேரா இயக்க நாடுகள், நான் அலைன் மூமெண்ட் என்று சொல்லுவோம். சரி, அதை அப்புறம் இன்னொரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதனுடைய தொடர்ச்சி தான் ஆப்கானிஸ்தானில் நடந்த விளையாட்டு. என்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னா, 1978 ஆண்டு சோவியத் யூனியன் ஆதரவோடு ஆப்கானிஸ்தான்ல இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை வந்து அமைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ன்றது அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனுடைய பக்கத்து நாடு, அண்டை நாடா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனுடைய மாநிலங்களாக இருந்த மாநிலங்கள்லாம் இன்றைக்கு தனி நாடுகளாகியாச்சு. தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இன்றைக்கு தனி நாடுகளாகி அந்த நாடுகள் தான் வந்து ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியை வந்து ஷேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப வந்து டைரக்டா இல்ல, ஆனா அன்றைக்கு வந்து சோவியத் யூனியனுக்கு டைரக்டா வந்து பவுண்டரி இருந்தது ஆப்கானிஸ்தானோடு. அப்ப அன்றைக்கு இருந்த ஆப்கானிஸ்தான், அன்றைக்கு இருந்த சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான்ல தனக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை அமைக்குது. அந்த இடதுசாரி அரசாங்கத்தை 1978 ஆண்டு அமைக்குது சோவியத் யூனியன். இந்த சோவியத் யூனியனுடைய ஆதரவோடு அமைக்கப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஒரே வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிழ்க்கப்படுகிறது. மக்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இல்லை. காரணம் என்ன, ஆப்கானிஸ்தானுடைய சமூக கட்டமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அதிகமாக பழமைவாத ஒரு கருத்துக்கள்ல ஊறி திளைத்தவர்கள். அவர்களுக்கு இந்த நவீன கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் மீது வந்து ஒரு வெறுப்பு, அதன் மீது ஒரு அலர்ஜி. அப்ப அதை ஏற்க மறுக்கிறார்கள். அப்ப அந்த அரசாங்கம், சோவியத் யூனியனுடைய ஆதரவோடு அமைக்கப்பட்ட அரசாங்கம் கவிழ்க்கப்படுகிறது.
அதனால என்ன பண்றாங்க, சோவியத் யூனியன் தன்னுடைய படைகளை அந்த நாட்டுக்குள்ள அனுப்பி சோ ஆப்கானிஸ்தான ஆக்கிரமிக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது. ஏன்னா அந்த ஆப்கானிஸ்தானுக்கு அண்டை நாடா இருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய நட்பு நாடு. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான ஆக்கிரமிச்ச சோவியத் யூனியன் நாளைக்கு பாகிஸ்தானையும் ஆக்கிரமிப்பது ஒரு சாத்தியம் இருந்தது. அப்ப அதை வந்து அவாய்ட் பண்ணும். இது பாகிஸ்தானுக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்த சோவியத் யூனியனுடைய படைகள் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு வராதுன்றது என்ன நிச்சயம்? இப்போ என்ன, இப்ப பாகிஸ்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க, சோவியத் யூனியனுக்கு எதிராக ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். அப்போ அந்த சூழல்ல சோவியத் யூனியனுக்கு எதிராக போர் புரிய அமெரிக்க ஆதரவுடன் உருவாக்கப்பட்டவர்கள் முஜாஹிதீன் என்றவர்கள். அதாவது சோவியத் யூனியனுக்கு தலைவலியை கொடுக்க இஸ்லாமிய தீவிரவாத கோட்பாட்டை அமெரிக்கா அந்த ஆப்கானிஸ்தான்ல உருவாக்குச்சு. அப்போ அமெரிக்கா உருவாக்குன அந்த முஜாஹிதீன்கள் சோவியத் படைகளுக்கு எதிராக கொரில்லா தாக்குதலை தொடுத்தார்கள். முஜாஹிதீன் என்றால் இஸ்லாமிய வழக்குல அரபு மொழியில கடவுள் வழியில் போராடுபவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த வேர் சொல்லும் ஜிகாத் என்ற வேர் சொல்லும் ஒன்றேதான். இந்த கொரில்லா தாக்குதலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தாக்குப்பிடித்தாங்க யாரு, சோவியத் யூனியனுடைய படைகள். ஆனா 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாதனால என்றால் பெரிய இழப்பை சோவியத் ராணுவம் சந்தித்தது. 1000கணக்கான இராணுவ வீரர்களை பலி கொடுத்தார்கள். அப்ப அப்போ வேற வழி இல்லாம 1988 ஆப்கானிஸ்தான் இருந்து தன்னுடைய படைகளை சோவியத் யூனியன் விலக்கிக் கொண்டது. இப்போ சோவியத்தினுடைய ஒன்றிய படைகள் வெளியேறிய போது அமெரிக்கா உருவாக்கி வைத்திருந்த இஸ்லாமிய போராளிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த முஜாஹிதன்கள், இவர்களுக்கிடையே பயங்கர மோதல் வெடிச்சிச்சு. இந்த சகோதர யுத்தங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த சமயம்தான் பாகிஸ்தானுடைய ஆதரவோடு உலகத்தையே இன்று வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய தாலிபான் என்ற ஒரு அமைப்பு உருவாயிற்று. அது உருவாக்கப்பட்டதனுடைய ஆண்டு 1994. தாலிபான் என்ற ஒரு சொல், இது பஸ்து மொழி. பஸ்து என்ற மொழி வந்து ஆப்கானிஸ்தான்ல தெற்கு பகுதியில் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி. இந்த பஸ்து மொழி பேசக்கூடிய மக்கள் ஆப்கானிஸ்தான்ல மட்டும் இல்ல பாகிஸ்தான்லயும் இருக்காங்க. நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் என்ற மாநிலத்திலையும் பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய மொழி பஸ்து மொழி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோவியத் படைகளுடைய ஆக்கிரமிப்பு காலகட்டத்துல பெரும்பாலான ஆப்கானியர்கள் சோவியத்தினுடைய படையெடுப்பை ஆட்சியை கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை விரும்பாத ஆப்கானியர்கள் என்ன பண்றாங்க, அகதிகளாக பாகிஸ்தானுக்கு வந்து தங்கியிருக்கிறாங்க இல்லையா. அங்க தங்கியிருந்த அகதிகள் மத்தியில உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. இந்த தாலிபான் என்ற பஸ்து மொழியில் உள்ள சொல்லுக்கு மாணவர்கள் என்று பொருள். இதை உருவாக்கியது யாருன்னா முல்லா முகமது ஓமர் என்றவரும் அவருடைய மாணவர்களும். ஆப்கானிஸ்தானுடைய தென்பகுதியில நிலை கொண்டிருந்த தாலிபான்களை பாகிஸ்தான் ஆதரித்து, அது மட்டுமல்ல பாகிஸ்தானுடைய மதராசாக்கள்ல படித்து கொண்டிருந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து அகதிகளாக தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த படித்து கொண்டிருந்த மாணவர்களை வந்து ரெக்ரூட் பண்ணி அந்த தாலிபான் இயக்கத்துல சேர்ந்து போரிடுவதற்கு பாகிஸ்தான் அனுப்பிச்சிச்சு. ஸோ இப்படி வந்து பாகிஸ்தான் வந்து தாலிபானுக்கு எல்லா விதமான ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து உருவாக்கி அதை அரவணைத்தது. இப்போ மிலிட்ரி சப்போர்ட்டாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், தாலிபான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மூளையாக இருந்து செயல்படுவது பாகிஸ்தானுடைய இராணுவமும் அதனுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயும் தான். இதுதான் வந்து இந்தியாவுடைய அச்சுறுத்தல், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏன்னா நம்ம அண்டை நாடுகளில் ஒன்று பாகிஸ்தானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சென்றிருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்டை கைப்பற்றிருக்கக்கூடிய அமைப்பு பாகிஸ்தானுடைய இராணுவ உளவு அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறது. இது கவனத்தில் கொள்ள வேண்டியது. தாலிபான்கள் படிப்படியாக தங்களுடைய எல்லையை விரிவுபடுத்தி 1998 தலைநகர் காபூலை கைப்பற்றினார்கள். அப்போ இந்த ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் வளர்வதற்கு அமெரிக்காவும் மறைமுகமா ஒரு காரணமாக இருந்தது. ஏனென்றால் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுடைய பக்கத்து நாடான ஷியா பிரிவு, முஸ்லிம் அந்த அந்த ஷியா பிரிவை சார்ந்த அந்த ஈரான் நாடு என்ற நாடு இருக்குது. இவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள்.
ஈரானை வந்து அவர்கள் வந்து மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும்ன்றது அமெரிக்காவுடைய நீண்ட நாள் விருப்பம். அப்போ அந்த நேரத்துல அப்போ ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த பகுதியில வந்து தாலிபான் போன்ற ஒரு அமைப்பு இருந்தாதான் ஈரானை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்று அமெரிக்கா நினைத்ததுனால மறைமுகமாகவே, அதாவது வந்து வெளிப்படையா வந்து தாலிபான்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலாம் கூட மறைமுகமாக தாலிபானுடைய வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவியது. தாலிபான்கள் 1998 தலைநகர் காபூலை கைப்பற்றும் போது அப்போது ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக இருந்தவருடைய பேர் ரப்பானி, அவருடைய ஆட்சியை வீழ்த்திட்டு தான் இவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை என்ன பண்றாங்க அமல்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் வந்த உடனே என்ன பண்றாங்க, உடனே இஸ்லாமிய ஷரியா சட்டங்களை அமல்படுத்தினாங்க, தொலைக்காட்சி திரைப்படம் எல்லாத்துக்கும் தடை விதிச்சாங்க, ஆண்கள் கட்டாயம் தாடி வளர்க்கணும்னு சொன்னாங்க, பெண்கள் கட்டாயம் முகத்தை மூடணும்னு சொன்னாங்க, குற்றவாளிகளுக்கு வந்து பொதுவெளியில் தண்டனை பயங்கரமான அவரை கட்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர்கள் கோட்பாடுகள்லாம் வந்து வித்தியாசமா இருந்தது, எல்லா உலகமே வந்து அவர்களை ஒரு பயத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த சூழல தான் 2001 பாமியான்ல பழமை வாய்ந்த ஒரு புத்தர் சிலையை வந்து தாலிபான்கள் வந்து வெடிவைத்து தகர்த்தனர். இது வந்து உலக அளவில் அந்த காட்சி வந்து பிரசித்தப்பட்டது. இந்த தாலிபானுடைய அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 நாடுகள் தான் அன்றைய காலகட்டத்தில் அங்கீகாரம் செய்தார்கள். ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்னு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்றோம் இல்லையா, இன்னொன்னு சவுதி அரேபியா. இப்போ இந்த அமெரிக்கா வந்து மறைமுக ஆதரவு, ஆனால் வந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியா, யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகள்லாம் டைரக்டாகவே தாலிபானுடைய அரசாங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பாகிஸ்தானோடு ஆதரவோடு ஆட்சி பிடித்த தாலிபான்கள் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலாக மாறிட்டாங்க. தாலிபானுடைய ஆட்சிக்கு திருப்பு முனையாக இருந்த வருஷம் வந்து 2001 தான். செப்டம்பர் 11 நடந்த உலகத்தையே அதிர வைத்த அந்த அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதல், அதை நடத்தினது அல்காய்தா என்ற இயக்கம். அந்த அல்காய்தா இயக்கத்தினுடைய தலைவர் ஒசமா பின் லாடனுக்கு இவர்கள் வந்து அடைக்கலம் தந்தார்கள். அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் மீது விமானங்களை மோத செய்து தற்கொலை படை தாக்குதலை வந்து யார் செய்தா, அல்காய்தா அமைப்பு செய்தது. கிட்டத்தட்ட 19 தற்கொலை படையினர் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு உலகத்துல அந்த பயங்கரவாதம் குறித்ததான கண்ணோட்டம்ன்றதே மாறிப்போச்சு. இப்ப பல நாடுகள்ல முன்னாடி எல்லாம் வந்து மக்கள் வந்து விடுதலைக்காக வந்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்கல்ல, அப்போ வந்து ஒரு சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு கரிசனையோடு பார்த்தது. ஆயுதம் ஏந்தி போராடி உயிரிழப்புகள் இருந்தா கூட அந்த அமைப்புகளை வந்து நாடுகள் வந்து பயங்கரவாத அமைப்புகளா வந்து நாடுகள் வந்து முத்திர வைக்கல. ஆனா இந்த காலகட்டத்துக்கு பிறகு நீங்க தனி நாடுக்கு போராடினாலும் சரி, வேற எந்த காரிய ஆயுதம் தாங்கி போராடின எல்லா அமைப்புகளுமே தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளா முத்திர செய்யப்பட்டது. அதுல வந்து வீழ்ந்ததுதான் எல்டிடி போன்ற அமைப்புகள். இந்த இரட்டை கோபுர தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, அல்காய்தாவினுடைய தலைவர் ஒசமா பின் லாடனை தன்னிடத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தாலிபான்கள் அதை மறுத்தார்கள். எனவே ஆப்கானிஸ்தான் மீது இராணுவ தாக்குதலை அமெரிக்கா அவருடைய நட்பு நாடுகளும் தொடங்கினாங்க. கடைசியில ஆப்கானிஸ்தான்ல அதிகாரத்திலிருந்து தாலிபான்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ஜனநாயக முறையிலான ஒரு ஆட்சி ஆப்கானிஸ்தான்ல உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 19 ஆப்கானிஸ்தான்ல ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அங்கு இருந்தது. அமெரிக்காவினுடைய படையும் நேட்டோனுடைய படையும் அங்க இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா இந்த படைகள் விலக ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, தாலிபான்கள் கொஞ்சம் கொஞ்சமா தலையெடுத்து இன்றைக்கு முழு காபூலையும், அதாவது முழு ஆப்கானிஸ்தானையும் தலைநகரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க. தாலிபானுடைய அமைப்பை உருவாக்கிய அவருடைய பெயர் வந்து முல்லா உமர். இவர் 2016 அமெரிக்காவுடைய ஆளில்லா விமான தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டார். இப்போ தாலிபானுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறது ஹபீதுல்லா அகுன்சரா என்ற அவர்கள் தான் வந்து இப்போதைக்கு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். இவர் தான் வந்து இந்த இயக்கம் சிதறி போகாமல் இருக்க செய்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அகுன்சதா என்ற ஒரு தலைவர் தான். சரி, இந்த தாலிபானுடைய இந்த வெற்றி
தாலிபானுடைய அதிகாரத்துக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய தலைமையை அதிகார தலைமையை தாலிபான் கைப்பற்றியது இந்தியனுடைய பாதுகாப்புக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாலிபான்கள் அமைப்பு முழுமையாகவே யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் உளவுத்துறை அமைப்பு தான். இந்த பாகிஸ்தானுக்கு வந்து எந்த நாடு நட்பு நாடுனா சைனா. சைனாவோடு நமக்கு ஏகப்பட்ட எல்லை பிரச்சனைகள், பாகிஸ்தானுக்கும் நமக்குமே வந்து காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த இரண்டு நாடுகளுக்குமே ஒரு நட்பு ரீதியான ஒரு அமைப்பு மற்றொரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை பிடிக்கும் போது கண்டிப்பா இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம பிசினஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். இந்த 19 ஆண்டு காலம் ஜனநாயக ஆட்சி நடந்தது இல்லையா, அப்போ அந்த நேரங்கள்ல இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான்ல டேம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய பார்லிமெண்ட் இந்தியா கட்டி கொடுக்க இந்தியாவில் கட்டி கொடுக்கப்பட்டதா நம்முடைய பிரதமர் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோடு இந்தியா நட்பு பாராட்டி உறவுகளை மேம்படுத்தி பிசினஸ் அளவுலயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த முதலீடுகள் வந்து எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ இதுல வல்லரசு நாடுகள் வந்து எப்படிப்பட்ட அரசியல் விளையாட்டை விளையாட போறாங்கன்றது தெரியல. இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ளப் போகிறது தெரியல. நம்ம போலவே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளான இன்னொரு மற்றொரு அண்டை நாடு வந்து ஈரான். ஏன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஷியா பிரிவை சார்ந்த மக்கள், இஸ்லாமிய சமுதாயத்துல அந்த நாட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுடைய இந்த இவர்களுடைய கொள்கை இந்த தாலிபானுடைய கொள்கைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் உண்டு. இப்போ அவர்களும் அதை இதை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். இது இந்த காலகட்டத்துல அடுத்து தாலிபான்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அண்டையில் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற ஈரான் போன்ற நாடுகள்லாம் எதிர்காலத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும். இந்தியா கவனமாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தாலிபானுடைய வெற்றி உண்மையிலேயே உலக அரசியலையே புரட்டி போட்டிருக்க. 3 நாடுகள் இப்ப இதுல வந்து ஆதிக்கம் செலுத்த போராடுகிறார்கள். சீனாவும் வந்து உள்ள வந்து நுழைய இதுவரைக்குமே ஆப்கானிஸ்தான்ல சீனா வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயுமே உள்ள நுழைஞ்சது கிடையாது ஆப்கானிஸ்தானுடைய வரலாற்றுல. ஏன்னா ஆப்கானிஸ்தான்றது ஒரு புதைகுழி. ஆப்கானிஸ்தானுடைய வரலாற்றுல நீண்ட நெடிய வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய அரசியல் வரலாற்றுல தலையிட்ட எந்த வல்லரசுகளுமே வந்து வெற்றி அடைந்து வெளியேறினது கிடையாது, தோல்வியில தான் வெளியேறியிருக்காங்க. சோ சீனா இது வரைக்கும் வந்து அதனுடைய தலையீட்டு இருந்தது இல்லை. ஆனா இப்ப வந்து மிகவும் ஆர்வம் காட்டுது. ஏன்னா சீனாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமான ஜிங்ஸியாங் என்ற மாநிலத்துல மக்கள் தனிநாடு முஸ்லிம் மக்கள் வந்து தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். டர்க்கிக் மொழி பேசக்கூடிய மக்கள் தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிங்ஸியாங் மாநிலம் ஆப்கானிஸ்தானோட எல்லைப்பகுதி அமைந்திருக்கிறது. சீனாவுக்கு எல்லைப்பகுதி, அந்த எல்லைப்பகுதி ஜிங்ஸியாங் மாநிலத்தினுடைய எல்லைப்பகுதியா இருக்குது. அப்போ இங்கிருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து தீவிரவாத செயல் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களோ மற்றவர்களோ வந்து அங்க போயிடக்கூடாது. அங்கிருந்து அங்க தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு இங்க இந்த அரசாங்கம் வந்து அடைக்கலம் தந்து தன்னுடைய நாட்டில் தீவிரவாத செயல்களை வந்து ஊக்குவிக்க கூடாது என்பதுல வந்து சீனா வந்து ரொம்ப கவனமா இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த அமைக்கப்பட்ட இந்த புதிய தாலிபான் அரசாங்கத்தோடு நட்பு பாராட்டணுன்றதை விரும்புறாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா வந்து ஒரு மறைமுக ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு தான் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறிக்கிறது. என்ன ஒப்பந்தம்னா ISIS அமைப்புக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது, அல்காய்தா போன்ற அமைப்புகளுக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய மண்ணில் வந்து தாலிபான்கள் வந்து இடம் அளிக்க கூடாது போன்ற ஒரு சில அடிப்படையான ஒரு ஒரு என்ன சொல்ற அக்ரிமெண்ட்ல தான் வந்து அவங்க வெளியேறிருக்காங்கன்னா அந்த திடீர்னு வெளியேறினதும் சரி இவ்வளவு வேகமாக அவர்கள் தாலிபான்கள் முன்னேறி அந்த முழு நாட்டையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததும் சரி எதிர்பாராதது. அப்போ எதிர்காலத்துல அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன, சீனா உள்ளவரா? ஆனா சீனா உள்ளவர் வந்து இங்கைக்கு வந்து ஒரு ரோல் பிளே பண்றதுக்கு கண்டிப்பா அமெரிக்கா விடாது. அப்போ இவர்களுடைய விளையாட்டுல ரஷ்யாவுடைய நிலை என்ன, ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலை எடுக்குமா சீனாவுக்கு ஆதரவான நிலை எடுக்குமா? அப்போ இதுல நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, நாம் அமெரிக்காவை சார்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை எதிர்கால திட்டங்களை நிர்ணயிக்க போகிறோமா, இல்ல நமது நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவுக்கு ரஷ்யாவை சார்ந்து நம்ம ஆப்கானிஸ்தான் விஷயங்களை வந்து முடிவெடுக்க போறோமா? ஏன்னா நம்ம 20,000 கோடி ரூபாய் கிட்ட நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம், நமக்கு வந்து எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது, எதிர்காலத்துல வந்து இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாதத்தை குறித்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது, இப்படியான பலவிதமான கேள்விகளோடு தாலிபான்கள்
இன்றைக்கு ஆப்கானிஸ்தானுடைய அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் பல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய சேனலை. தேங்க்யூ.